உதகையில் கூட்டுறவு விடுதி முன்பு திடீரென்று குவிந்த சாலையோர வியாபாரிகள். சாலையோர வியாபாரிகளை வஞ்சிக்கும் திமுக அரசு கண்டித்து விரைவில் தொடர் போராட்டம் அதிமுக சார்பில் நடத்தப் போவதாக அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையை சுற்றி சுமார் 80க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபார கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான ஆடை அலங்காரங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள், ஆபரண மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்கப்பட்டு வருகிறது. இந்த கடை வியாபாரத்தை நம்பிதான் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். கடந்த சில மாதத்திற்கு முன்பு கடைகளை புதுப்பிக்க நகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கொரோனா காலத்திலிருந்து தொடர் நஷ்டத்தை சந்தித்து வந்த சாலையோர வியாபாரிகள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை புதுப்பித்தால் தங்களுக்கு கடை கிடைக்காது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உதகை நகராட்சி ஆணையர் காந்திராஜ் சுமார் 120 கடைகள் தாவரவியல் பூங்காவை சுற்றி கட்டப்பட உள்ளதாகவும் அவை அனைத்துமே சாலையோர வியாபாரிகள் ஆகிய உங்களுக்கு வழங்கப்படும் என்று வாக்குறுதி தெரிவித்தார். அதன் அடிப்படையில் ஜூன் மாதம் முதல் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. தற்பொழுது பணிகள் நிறைவடையும் நிலையில் விரைவில் கடைகள் திறக்கப்பட உள்ளது. தற்போது கடைகளை டெண்டர் விடப்படுவதாக முன்னறிவிப்பின்றி அறிவிப்பு வெளியானதை கண்டித்தும் இதற்கு முன்பணமாக 2 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை கட்ட வேண்டும் என்பதை எதிர்த்து கடைகளை சாலையோர வியாபாரிகளுக்கே வழங்க வேண்டும் என தொடர் 3 நாட்களாக முற்றுகை மற்றும் தர்ணா போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகராட்சி ஆணையாளர் ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு டெண்டர் விவகாரத்தை கடைசி நேரத்தில் வெளியிட்டு வியாபாரிகளை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். டெண்டர் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் நகராட்சி ஆணையாளர் தங்களை ஏமாற்றி கடைகளை வேறு மற்றும் மற்றவர்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாக கருதி இன்று மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் அதிமுக மாவட்ட செயலாளர் வினோத் அவர்களை சந்தித்து மக்கள் தங்கள் குறைகளை கூறினர். ஓரிரு நாட்களில் இதற்கு நல்ல தீர்வு வழங்கவில்லை எனில் சாலையோர வியாபாரிகளுக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகத்தையும் நகராட்சி ஆணையாளரையும் கண்டித்து மிகப்பெரிய தொடர் போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தப் போவதாக மத்திய நகர கூட்டுறவு வங்கித் தலைவரும் அதிமுக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் உதகையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான, உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பொட்டானிக்கல் கார்டன் சாலையோர வியாபாரிகள் கடந்த 30 வருட காலமாக கார்டன் முன்புறம் கேட்டிலே, அதுவும் சாலையோரத்திலே எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக கையில் கூடையை வைத்து கொண்டு பூக்கள், அதே போல் மலை காய்கறியான கேரட் போன்ற சின்ன சின்ன பழங்களை அதுபோல் வியாபாரத்திற்காக அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அதை இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு திடீரென்று ஒரு நாள் உங்களுக்கு நிரந்தரமாக இங்கே கடை கட்டித் தருகிறோம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதியை அளித்து உடனடியாக அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தொடர் போராட்டத்தின் காரணமாக இந்த விடியா திமுக அரசு அந்த வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்றதாக நாடகமாடி அவர்களை அமைதியாக இருக்கும்படி சொல்லி சுமார் 120 வியாபாரிகளுக்கு உங்களுக்கு தான் இந்த கடை என்று நிச்சயமாக உங்களை தவிர்த்து யாருக்கும் அந்த கடைகளை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த கடைகள் அனைத்தும் கட்டிய பிறகு உரிய வியாபாரிகளுக்கு, சாலையோர வியாபாரிகளுக்கு, பாருங்கள், இந்த இதுதான் சாலையோர வியாபாரிகளுக்கான நகராட்சியில் வழங்கப்பட்ட அடையாள அட்டை. இந்த அடையாள அட்டை சுமார் 120 பேர்கிட்ட இருக்குது. அந்த 120 பேரில் அந்த அடையாள அட்டை இல்லாதவர்களை உள்ளே நுழைய வைத்து அவர்களுக்கு மறைமுகமாக டெண்டர் நடத்தி ஆளுங்கட்சியின் அராஜகத்தினால் சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கையாடல் செய்து வியாபாரிகள் யாரும்
சிறு வியாபாரிகள் அதுவும் சாலையோர வியாபாரிகள் அங்கே அந்த கடையை எடுக்க விடாமல் மற்றவர்கள் ஆளுங்கட்சியின் தலையீட்டில் அந்த கடைகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக சாலையோர வியாபாரிகளை இந்த விடியா திமுக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும், உரிய நியாயம் உடனடியாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அதுவும் அந்த வியாபாரிகளின் கோரிக்கையை அது 2 லட்சம் டெபாசிட் கட்ட வேண்டும் என்ற அந்த தொகையும் அவர்களுக்கு ஒரு சிறிய தொகையாக என அவங்களும் டெபாசிட் கட்ட தயாராக உள்ளார்கள். ஒரு 20,000-30,000 கட்டுறதுக்கு தயாராக உள்ளன்னு சொல்கிறாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அந்த கடைகள் அவங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்றதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தவறும் பட்சத்தில் எப்படி பொய்யான வாக்குறுதி நிறைய அள்ளி வீசி இன்றைய தினம் பொதுமக்களிடையே வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதன் தொடர்கதையாக இந்த இதையும் பொய் வாக்குறுதியாக போகுமே ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் உத்தரவு பேரிலே அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து போராட்டத்திலும் உண்ணாவிரதத்திலும் கலந்து கொண்டு அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம்.